சகலருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே யூபிஐ ஆப்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கும் போது இப்போ ரீசெண்டாக ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நிறைய ஆப்ஸில் வந்து பாப்அப்ஸ் வந்திருக்கும். அதாவது யூபிஐ லைட் அப்படிங்கிற ஆப்ஷனை ஆக்டிவேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். குறிப்பாக நீங்கள் ஒரு பேடிஎம் யூஸராக இருந்தீங்கன்னா இந்த ஆக்டிவேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே வந்திருக்கும். ஸோ இந்த யூபிஐ லைட்னா என்ன, நார்மல் யூபிஐக்கும் யூபிஐ லைட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, நிறைய பேர் இந்த யூபிஐ லைட்டை பற்றி ப்ராப்பரான ஐடியா இல்லாமல் இருக்காங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நார்மல் யூபிஐயில் பார்த்தீங்கன்னா உங்களால் 2 லேக் வரைக்கும் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வந்து உங்களோட பின்னை வந்து என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த யூபிஐ லைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 200 ருபீஸ் வரைக்கும் தான் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வந்து உங்களோட அந்த யூபிஐ பின்னை வந்து என்டர் பண்ணவில்லை, டேரெக்டாக சிங்கிள் டேப்பில் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். ஸோ ஃபாஸ்ட்டான ட்ரான்சாக்ஷன், லைக் சின்ன சின்ன ட்ரான்சாக்ஷன்லாம் என்னால் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, டக்கு டக்குன்னு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த யூபிஐ லைட் வெர்ஷன் ஆக்டிவேட் பண்ணலாம். அதனால தான் இதை வந்து நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டுமே செக்யூர் தான், பட் அதோட பர்பஸ் மட்டும்தான் வேறு. ஸோ இதுதான் நார்மல் யூபிஐக்கும் யூபிஐ லைட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நன்றி, வணக்கம்.